हेलो फ्रेंड्स वेलकम टू विशन एनबीसी तमिल चैनल इन द वीडियो ला सिक्स स्टैंडर्ड तमिल बुक ला के एल वन रोड़ा उरे नहरी पकड़ी ना पाका पोरो पारा दिन तले पंवंदे वल्लर तमिल नुरने ही मुन पाकला मूत्ता तमिल मोरी इंद्रुम येलमयानदु येलमयानदु इनिमयानदु बलमयानदु काल तिरपे पे तन्ने तगदी पढ़ती कोलवदे निनिकुम बोधे निंजल इनिपदे नम वार्वे सेरिक्क सेवदे उलग सेम्मरिगलुल ओन्राग विलंगुम தமிழ்மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். தமிழ்மொழி வந்து ரொம்ப இனிமையான மொழி, எளிமையான மொழி, இளமையான மொழி என்று குறிப்பிடுறாங்க. உலக செம்மொழிகளிலேயே ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியோட சிறப்புகளை இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம் வாங்க. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி. மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவும் அது மொழியே. உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. மனிதன் வந்து ஒருத்தர் கிட்ட இருக்க கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்க உதவுவது எதுனா அது மொழிதான். அவங்க சிந்தித்ததை பிறரிடம் கூறுவதற்கோ மொழிதான் உதவுகிறது. மொழிதான் மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனை வந்து வேறுபடுத்தியும் காட்டுது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ்மொழி அதற்கு சிறப்பு மிக்க செம்மொழியாகும். தமிழ்மொழி வந்து செம்மொழின்னு குறிப்பிடுறாங்க. செம்மொழினா மிகவும் பழமையானதும் கூட இலக்கண இலக்கிய வளங்களும் பெற்றதும் தான் இந்த செம்மொழி. அதில் நம் தமிழ்மொழியும் ஒன்றாகும். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் வந்து தமிழ்மொழியின் இனிமையை எப்படி பாடுகிறார்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அதாவது இனிமையான அவருக்கு தெரிந்த மொழிகளிலேயே மிகவும் இனிமையான மொழி தமிழ்மொழி தான். மற்ற மொழிகளில் எதுவுமே இனிமையே நாங்கள் காணலை அப்படின்ற மாதிரி இங்கே பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் பாரதியார் அவர்கள். இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரியை எழுதினது யாருன்னு கேட்கலாம். இந்த பாடல் வரிகள் எழுதியவர் யார்னா பாரதியார் அவர்கள். மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த வரிகளை எழுதினதும் பாரதியார் அவர்கள் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலால் எங்கள் தாய் என்று தாய் தமிழின் தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். அதாவது மிகவும் தொன்மையான மொழி. இந்த வரிகளுக்கு அர்த்தம் என்னன்னா, மிகவும் தொன்மையான மொழி தமிழ்மொழி தான் அப்படின்றத பாரதியார் அவர்கள் வந்து இந்த பாடல் வரிகள் மூலமாக குறிப்பிடுறாங்க. தமிழ்மொழி எவ்வளோ தொன்மையான மொழி என்று இங்கே குறிப்பிடுறாங்க பாருங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதாவது இலக்கியங்கள் தோன்றுறதுக்கு அப்புறம்தான் இலக்கணம் தோன்றியிருக்கணுமா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் இங்கே சாலைகள் தோன்றிய பிறகு தான் சாலைக்கான விதிகள் தோன்றியிருக்கும். அதே போல தான் இலக்கியங்கள் தோன்றிய பிறகு தான் இலக்கணங்கள் தோன்றியிருக்கும். இப்போ இலக்கண விதிகள்லாம் எழுதியிருப்பாங்க. அப்படி இலக்கண விதிகளை கொண்ட நூல் எதுனா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். நமக்கு இலக்கண தமிழ்மொழியில் கிடைத்த இலக்கண விதிகளை கொண்டது இந்த தொல்காப்பிய நூல். அது ரொம்ப பழமையான நூலும் கூட. அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம். அதாவது நமக்கு கிடைத்த நூல்களையே மிக 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 பழமையான நூல் எதுனா அது தொல்காப்பியம்தான். அந்த தொல்காப்பியத்தில் இலக்கண விதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இலக்கண விதிகளை குறிப்பிட்டுள்ள தொல்காப்பியம் பழமையானதுன்னா அதற்கு முன்னதாகவே தோன்றிய இலக்கியங்கள் அதற்கான நூல்களும் இருந்திருக்கும். அப்போது
தமிழ் மொழி வந்து எவ்வளோ தொன்மையானதுன்னு இதன் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். தமிழ்மொழி வந்து மிக எளிமையான மொழி. பாருங்க, தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள். அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைந்து தோன்றுபவை தான் உயிர்மை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். ஒருத்தர் புதுசாக தமிழ்மொழியை கற்றுக்கொள்கிறாங்கன்னா உயிர் எழுத்துக்களை தெரிந்து கொண்டதும் மெய் எழுத்துக்களை தெரிந்து கொண்டாலும் போதும். அதன் மூலமாக உயிர்மை எழுத்துக்களை ஒலிக்கவும் எழுதவும் எளிதாக அவங்க கற்றுக்கொள்ளலாம். அதன் ஒலிப்பு முறைகளும் அதன் அடிப்படையிலேயே அமையும். இங்கே பாருங்கள், எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். அதாவது ஒரு எழுத்தை கூட்டி கூட்டி நம்ம அந்த சொன்னாலே அதன் ஒலிப்பு முறையும், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அ மு து இதனை சேர்த்து சொன்னால் அமுது. அந்த ஒலிப்பு முறைகளும் அதே தான், அந்த எழுத்துக்களுக்கான ஒலிப்பு முறைகளும் அதுதான், அந்த சொல்லுக்கான ஒலிப்பு முறையும் அதே தான். அதே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்க, ஆங்கிலத்தில் அப்படி இருக்காது. அதாவது ப்ரொனன்சியேஷன் வேறையாக இருக்கும், அந்த லெட்டரு சொல்லும் போது வேறு சொல்லுவோம், அந்த லெட்டரையே வேற ஒரு வேர்டு கூட சேர்த்து சொல்லும் பொழுது அதுக்கான ஒலிப்பு முறை வேறையாக இருக்கும். ஆனால் தமிழ் மொழியில் அப்படி இல்லை. எழுத்துக்களை ஒலிப்பு முறையும் அதை சேர்த்து சொற்களில் சேர்த்து சொல்லும் பொழுதும் அதற்கான ஒலிப்பு முறையும் இரண்டுமே ஒன்றாக தான் இருக்கும். இங்கே அந்த எடுத்துக்காட்டில் இங்கே ஆன்னு சொன்னாலும் அது ஆ தான், இதே அமுதுன்னு சொல்லும் பொழுதும் அங்கேயும் ஆன்ற ஒலிப்பு முறை தான் அமையுது. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இருக்காது. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இந்த லைனை நோட் பண்ணுங்கள், இந்த லைன் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள், ஆ ஏ ஔ இதெல்லாம் வலஞ்சொழி, அதாவது வலது பக்கமாக சுழித்து எழுதப்படும் எழுத்துக்கள் தான் வலஞ்சொழி எழுத்துக்கள். இடஞ்சொழி எழுத்துக்களுக்கு டா யா ரா, இந்த எழுத்துக்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்ன, இடஞ்சொழி எழுத்துக்கள் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆளை நம்ம வலது பக்கமாக சுழித்து எழுதுவோம். இதே இங்கே டாவை பாருங்கள், நம்ம இடது பக்கமாக அதனை சுழித்து எழுதுவோம். அதுதான் வலஞ்சொழி எழுத்துக்கள் மற்றும் இடஞ்சொழி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்வோம்ல இந்த சொற்கள் முதல் முதல்ல எங்கே கையாளப்பட்டது, இந்த இடத்துல இது தொடங்கப்பட்டது, இந்த சொற்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க முதல் முதல்ல அப்படின்றத இந்த தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. தமிழ் என்னும் சொல் வந்து முதல் முதல்ல தொல்காப்பியத்தில் தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற ஒரு மேற்கோளில் இதனை குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் என்று சொல்ல தொல்காப்பியம் மிக பழமையான, தமிழின் மிக பழமையான நூலான தொல்காப்பியத்தில் இந்த வரிகள் மூலமாக தமிழ் என்ற சொல் முதல் முதல்ல ஆளப்பட்டு எடுத்தாளப்பட்டுள்ளது. தமிழின் கிளவியும் அதனோடற்றே, இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு மேற்கோள். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு என்ற சொல் எங்கே பயன்படுத்தப்பட்டதுன்னா சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின், இந்த வரிகளில் தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதல்ல சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி தமிழன் என்ற சொல் எங்கே இடம்பெற்றதுன்னா அப்பர் எழுதிய தேவார் பாடல்களில் தமிழன் கண்டாய் என்ற வரிகள் மூலமாக தமிழன் என்ற சொல் வந்து முதல் முதல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பர் எழுதின தேவார பாடல்களில் தமிழன் கண்டாய், இந்த வரிகள் மற்றும் இந்த சொல் எந்த சொல் அதில் இடம்பெற்றிருக்கு மற்றும் அந்த இடம்பெற்ற நூல் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த இது இல்லாமல் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், புதுசாக இருக்குது பாருங்கள், இந்த புக்கில் கொடுத்துருக்குறதுல இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இடம்பெறக்கூடிய க்வெஸ்சன்ஸாக இருக்கலாம்.
தமிழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியன்ல தமிழின் கிளவியும் அதனோரற்று என்ற சொல் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி தமிழ்நாடு என்ற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வீழியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் எழுதிய தேவார பாடல்களில் தமிழன் கண்டாய் என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ளது. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அதாவது சீர்மை என்பதற்கு பொருள் என்னன்னா ஒழுங்குமுறை. தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியோட பல வகை சீர்மைகளுள் அதாவது ஒழுங்குமுறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பல சொற்களில் ஒழுங்குமுறையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்க. உயர்தினை அக்ரிணை என இரு வகை திணிகளை அறிவோம். அதாவது திணை வந்து இரண்டு வகைப்படும். உயர்தினை ஒன்று, அக்ரிணை ஒன்று. உயர்தினை என்பது உயிருள்ள மனிதர்களை குறிப்பிடுவது வந்து உயர்தினை. மற்றவற்றை வந்து அக்ரிணை என்று குறிப்பிடுவோம். இங்கே அக்ரிணை என்ற பெயர் வர்றதுக்கான காரணத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. இதே உயர்தினை இது அதுக்கு வந்து எதிர்ச்சொல்லுதான் அமையணும். உயர்வுக்கு எதிர்ச்சொல் வந்து தாழ்வு தான். இங்கே தாழ்தினைன்னு தான் குறிப்பிட்டிருக்கணும். ஆனால் அந்த தாழ்தினை என்பது ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இருக்கிறதுனால ஒழுங்குமுறையோடு ஒரு சொல்லை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்க, உயர்தினையின் எதிர்ச்சொல் வந்து தாழ்தினை என அமைய வேண்டும். ஆனால் வந்து தாழ்தினை என்று கூறாமல் அக்ரிணை என்று குறிப்பிட்டுறாங்க. அக்ரிணைக்கு என்ன பொருள்னா அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. உயர்தினைக்கு ஆப்போசிட் என்ன சொல்றாங்கன்னா உயர்வு அல்லாத திணை, அதுதான் அக்ரிணை என பெயரிட்டனர் நம் முன்னோர். அதாவது ஒரு ஒழுங்குமுறையோடு இருக்கணும். தாழ்தினை என்று அதனை குறிப்பிடக்கூடாது. ஒரு ஒழுங்குமுறையோடு அந்த வார்த்தை அந்த சொல்லானது அமைய வேண்டும் என்று தான் அக்ரிணை என்று குறிப்பிடுறாங்க. அதே பாருங்க, பாகற்காய். அதாவது பாகற்காய்க்கு வந்து ஒரு கசப்பு சுவையுடையது. அதனை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்க, அந்த பெயர் வர காரணம் என்னன்னு குறிப்பிடுறாங்க. அதனை கசப்புக்காய் என கூறலாம். ஏன்னா அது வந்து கசப்பு சுவையுடையதுனால பாகற்காயை கசப்புக்காய் என்று கூறலாம். ஆனால் இனிப்பு அல்லாத காய், அதாவது இனிப்புக்கு மற்றொரு பெயர் வந்து பாகுன்னு சொல்லுவாங்க. பாகு அல் காய், அதாவது பாகு அல்லாத காய் தான் இங்கே பாகற்காயாக மாறிவிட்டது. அதுதான் இது இந்த பாகற்காய் என பெயரிடுவதற்கு இதுதான் காரணம். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. அதாவது ஒரு சீர்மையோடு இருக்கணுன்றதுக்காக இந்த பெயரை அந்த பாகற்காய்க்கு வழங்கினாங்க நம் முன்னோர். அடுத்ததாக வளமை மொழி. தமிழ் வந்து வளமை மிக்க மொழி. இங்கே வந்து இலக்கண நூல்கள் என்னென்ன இருக்குன்னா தமிழ் மொழியில் தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி. எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது. சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள், அறநூல்கள், காப்பிய நூல்கள் என்ற வகை வகையாக நூல்கள் வந்து நிறைய நிறைந்திருக்கின்றன. இங்கே பாருங்கள், இலக்கண நூல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இலக்கண நூல்களை வந்து தொல்காப்பியம் நன்னூல், சங்க இலக்கிய நூல்கள் வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களும், அறநூல்கள் வந்து திருக்குறள் நாலடியார் மற்றும் நிறைய இருக்குது. இதில் குறிப்பிட்டிருக்கிறத நான் இங்கே சொல்கிறேன். காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும். தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. அதாவது சொல்வளம்னா சொற்கள் வந்து நிறைய அதிகமாக அமைந்திருக்கு. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். அதாவது ஒரு பொருளுக்கு அதன் நிலைகளை வைத்து பல பெயர்களை சூட்டியுள்ளன. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. இதே மற்ற மொழிகளில் அதற்கு வந்து பூன்னு சொன்னால், இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பூன்னு சொன்னால் அது ஃப்ளவர் தான். அது உதிர்ற வரைக்குமே அது ஃப்ளவர் தான் சொல்லுவாங்க. ஆனால் பூ வந்து
தோன்றதுலேருந்து உதிர்ற வரைக்கும் தமிழில் வேறு வேறு பெயர்கள் இருக்குது. ஏழு நிலைகள் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏழு நிலைகள் கொடுத்துருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அதாவது அரும்பு, அரும்பு விடுது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூவோட மொட்டுக்கு முந்தின நிலை தான் அரும்புன்னு சொல்லுவாங்க. அரும்புக்கு அடுத்து தான் மொட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பழக்கத்தில் இருக்குது, அந்த மொட்டுன்னு சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்குது. அடுத்து தான் முகைன்னு சொல்லுவாங்க. மலர தொடங்குவதற்கு முன் நிலை தான் அது முகை. அடுத்தது மலர், மலர்ந்த நிலை. அலர் என்றது விரிந்து, நல்லா விரிந்து இருக்கிறது தான் அலர். அடுத்தது வாட தொடங்கும் நிலை தான் வி. வாடியது வந்து செம்மல். இதுதான் பூவின் ஏழு நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. அதாவது என்ன பார்த்தோம், ஒரு பூவுக்கே ஏழு நிலைகள் இருக்கு, ஏழு நிலைகளுக்கும் ஒரு ஒரு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தோம். அதே ஓர் எழுத்துக்கு பல பொருள்களும் தமிழில் உண்டு. ஒரு சொல் வந்து பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்று அதாவது எடுத்துக்காட்டு வந்து மா என்ற சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. இந்த மா என்ற ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் இருப்பதும் நம் தமிழ் மொழியின் சிறப்பாகும். மா என்ற சொல்லின் பொருள் வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, மா என்ற சொல்லுக்கு கீழ்கண்டவற்றுள் மா என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எதுன்னு கேட்கலாம். நீங்கள் அப்போ பொருள் தர சொல் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதில் எது இல்லைன்றத தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் அமையும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு. அடுத்தது பார்க்கலாம் வளர்மொழி. தமிழுக்கு மூத்த மொழி என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தையும் வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். அதாவது தமிழ் வந்து முத்தமிழ் சொல்கிறாங்களே, இயல், இசை, நாடகம் இது மூன்றுமே கலந்துருக்கும் நம் தமிழ் மொழியில். அதில் இயல் தமிழ் வந்து நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துமா, இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், இசை எப்போவுமே உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. அது என்னென்னா, துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்கள், இவையெல்லாம் புதுசு காலத்திற்கேற்ப புதுசு புதுசாக தமிழ் மொழியின் வளர்ச்சிகளாக அமைகின்றன. தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது நம் தமிழ் மொழி. அடுத்தது பாருங்க, தெரிந்து தெளிவோம்ல தாவர இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தாவரத்துக்கெல்லாம் அதில் இருக்கிற இலைய என்ன பெயர் சொல்லி அழைப்பார்கள்? ஆள், அரசு, மா, பலா, வாழை இவைகளோட இலைய இலை என்று அழைப்போம். அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை என்று அழைப்போம். அருகு புல், கோரை புல் என்று அழைப்போம். நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்தி கள்ளி, மடல் தாழை மடல், கரும்பு தொகை, நாணல் தொகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு கூந்தல், கமுகு கூந்தல். அடுத்ததா புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி. அதாவது தமிழ் மொழி இணையங்கள், அதாவது
அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப தமிழ் மொழியும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப அதற்கான தமிழ் சொற்களும் நம்ம ஏற்படுத்தி கொண்டோம். இணைமை என்பது இன்டர்நெட், முகநூல்லாம் ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், செயலி என்பது ஆப்ஸ், தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். இது எல்லாமே ஆங்கில வார்த்தை, அறிவியல் தொழில்நுட்ப வார்த்தைகள். அதற்கேற்ற நான் தமிழ் சொற்களும் நாம் தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றோம். அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கி உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட வேண்டும். அதாவது கணினியில் பைனரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் தான் கணினியை வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல் தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப தொழில்நுட்ப வடிவத்தையும் பெற்றுள்ளன. தமிழ் எண்கள் அறிவோம். இங்கே 1 to 10 வரையான எழுத்துக்களுக்கு தமிழ் எண்கள் கொடுத்திருக்காங்க. கா என்பது 1க்கான தமிழ் வடிவம், 2க்கு ஊ, 3க்கு வந்து ங்கா வடிவில் அமைந்துள்ள ஒரு எழுத்து, 4க்கு வந்து சா, 5க்கு வந்து ரு, 6க்கு வந்து சு மாதிரியான ஒரு எழுத்து, 7க்கு வந்து ஏ, 8க்கு வந்து ஆ, 9க்கு கு மாதிரியான ஒரு எழுத்து, 0க்கு ஒரு எழுத்து. மூத்த மொழியான தமிழ் வந்து கணினி இணையம் போன்றவை பயன்படுத்தத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கின்றது. இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்கேற்கக்கூடியது நமது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பற்றி பார்க்கலாம். சில தமிழ் சொற்கள் வந்து சங்க இலக்கிய காலத்தில் இருந்தே வழக்கில் இருந்து வருகிறது. அதற்கு சான்றாக சங்க இலக்கிய நூலில் எந்த இடத்துல அந்த சொல் இடம்பெற்றிருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகையில் 101வது பாடல்லையும் திருக்குறளில் 81வது குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்ற சொல் வந்து நற்றிணையில் 4வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு என்ற சொல் வந்து குறுந்தொகையில் 239வது பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் என்ற சொல் வந்து பதிற்றுப்பத்தில் 15வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் இந்த குறள் பாடல் என்ன ஞாபகம் வச்சுக்கலனாலும் இந்த வேளாண்மை என்ற சொல் வந்து எந்தெந்த பாடல் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேளாண்மை என்பது கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்ற சொல் வந்து நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் என்ற சொல் வந்து பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு. முதலை என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. கோடை என்ற சொல் அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா உலகம் என்ற சொல் வந்து தொல்காப்பியம், கிளவியக்கம் மற்றும் திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்தில் கிளவியக்கத்திலையும் திருமுருகாற்றுப்படையிலையும் இடம்பெற்றிருக்கு. மருந்து என்ற சொல் வந்து அகநானூறு மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. ஊர் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியத்தில் அகத்திணையில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அன்பு என்ற சொல் வந்து தொல்காப்பியமில் கலவியலில் இடம்பெற்றிருக்கு மற்றும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. உயிர் என்ற சொல் வந்து தொல்காப்பியந்த கிளவியக்கத்திலையும் திருக்குறள்லேயும் இடம்பெற்றிருக்கு. உயிர் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் கிளவியக்கத்துலேயும் திருக்குறள்லேயும் இடம்பெற்றிருக்கு. இங்கே நீங்கள் வந்து இதெல்லாம் தனியாக பிரித்து கூட எழுதி வச்சுக்கலாம். தொல்காப்பியத்தில் என்னென்ன சொற்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத தனியாக எழுதி வச்சுக்கலாம். திருக்குறளில் என்னென்ன சொற்கள் இடம்பெற்றிருக்குன்னு தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் படிக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அந்த தனியாக தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்குள்ள தமிழ் சொற்கள்னு தனியாக எழுதி வச்சுக்கலாம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொற்கள்னு தனியாக எழுதி வச்சுக்கலாம். மற்றதையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். மகிழ்ச்சி என்ற சொல் வந்து தொல்காப்பியம், கற்பியல் மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. மீன் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. புகழ் என்ற சொல் வந்து தொல்காப்பியம், வேற்றுமையில் இடம்பெற்றிருக்கு. அரசு என்ற சொல் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. செய் என்ற சொல் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு.
செல் என்ற சொல் வந்து தொல்காப்பியம் புறத்திணையிலையும், பார் என்ற சொல் வந்து பெரும்பாநாட்டு படையில இடம்பெற்றிருக்கு, ஒழி என்ற சொல் தொல்காப்பியத்துல கிளவியக்கத்திலையும், முடி என்ற சொல் தொல்காப்பியம் வினைவியல்லையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா இந்த புக் பேக்ல பிறந்த நாள் வாழ்த்துன்னு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம வந்து பிறந்த நாள் வாழ்த்து பாடலாம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பாடி வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து தமிழாக்கம் பண்ணி ஒருத்தர் இங்கே எழுதியிருக்காங்க. கவிஞர் அறிவுமதி என்றவர் வந்து பிறந்த நாள் வாழ்த்து பாடலை தமிழில் எழுதியிருக்காங்க. தற்பொழுது பள்ளிகள்லேயும் இந்த பாடல் தான் பாடிக்கொண்டு வராங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று தொடங்கும் பிறந்த நாள் வாழ்த்து பாடலை எழுதியவர் யாருன்னா கவிஞர் அறிவுமதி. அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், தொன்மை என்ற சொல்லின் பொருள் வந்து பழமை. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடதுபுறம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து இடது கூட்டல் புறம். இடப்புறம், இடது கூட்டல் புறம். சீரிலமை என்ற சொல்லை பிரிக்க எழுத கிடைப்பது வந்து சீர்கூட்டல் இளமை. சீரிலமை, சீர்கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர் யார்னா பாரதியார் அவர்கள். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று பாடியவர் பாரதியார் அவர்கள். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு. அடுத்ததா கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்.